பொதுவாக ஒரு பெரிய நடிகரோட திரைப்படம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 400 மேற்பட்ட தியேட்டர்களில் வெளியாகும். மற்ற மாநிலங்கள் உலக அளவில் அப்படின்னு 1000 மேற்பட்ட திரையரங்கங்களில் மட்டும் அந்த படங்கள் வெளியாகும். ஆனால் கபாலி படத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 800 திரையரங்கங்களில் வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. அதோடு ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா அப்படின்னு தென்னிந்தியாவில் மட்டும் 2000 மேற்பட்ட திரையரங்குகளை வெளியிட முயற்சிகள் நடந்துட்டு வருதான். இதுக்கு காரணம் கபாலி பட டீசருக்கு கிடைச்சுள்ள மிகப்பெரிய வரவேற்பு. இந்த படத்தை பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக இருப்பதை வெளிப்படுத்தியிருக்குது. அதுக்கேற்ற விதத்தில் இந்த படத்தை தமிழ்நாட்டில் அதிகப்படியான தியேட்டர்களை வெளியிட தயாரிப்பாளர் தானு திட்டமிட்டிருக்கதா படக்குழுவிலிருந்து தகவல் வெளியாகியிருக்குது. உலக அளவில் மேலும் 1000 தியேட்டர்கள் அப்படின்னு வச்சுக்கொண்டாலும் 3000 தியேட்டர்களுக்கு மேலே படம் வெளியாகும் அப்படின்னு இப்போ வரைக்கும் ஒரு கணக்கு இருக்குது. படம் வெளியான சில நாட்களுக்குள்ளேயே 100 கோடி ரூபாய் வசூலை தாண்டி பாகுபலி படம் வசூலோட போட்டி போடும் அளவுக்கு கபாலி அமையும் அப்படின்னு பாகுபலியை கொடுத்த தெலுங்கானா தேசத்திலே பேச்சு எழுந்திருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் எங்கள் சேனல் நிக்ஸ்கலாட்டாவை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஆர் சேனல் பார்ட்னர் 123 கேபிட்டல்ஸ், அன்லிமிட்டட் ட்ரேட்ஸ் ஃபார் அன்லிமிட்டட் வால்யூம்ஸ், ஜஸ்ட் 1, 2, 3 பர் டே பார் செக்மெண்ட்.